வணக்கம் அண்ட் வெல்கம் எம்ஐஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ நாம் பார்க்க வந்துக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா குரோம்பேட் பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தேவராஜ் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் காலனி அப்படின்ற மாதிரி இந்த ஏரியாவை சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒர்த்தான ரேட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியானது சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டியோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து மூணு பிளாட்டாக பிரிச்சிருக்காங்க, 72x59 அப்படின்ற சைஸில் இருந்தது. இதுதான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 24x59ன்ற மாதிரி மூணு பிளாட்டாக பிரிச்சிட்டாங்க. ஸோ மூணு பிளாட்டும் பிரித்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காரன் பிளாட்டை ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணிட்டார், மீதி ரெண்டு பிளாட் இருக்குது. ஸோ 24x59ன்ற சைஸில் ரெண்டு பிளாட் இருக்குது. 20 ஃபீட் ரோடு, அதே போல் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஸோ தேவராஜ் சீட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்திங்கன்னா அந்த லேண்ட்மார்க் வச்சு வந்துடலாம். சென்ட்ரல் பேங்க் காலனியில் இருக்குது, 20 ஃபீட் ரோடு, ஒரு பழைய வீடு இருக்குது, டெமாலிஷ் கண்டிஷனில் பழைய வீடு இருக்குது, அதை இடித்து கொடுத்துருவாங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 500 மீட்டர் கூட இருக்காது, மேபி 500-600 மீட்டர் இருக்கலாம். ஸோ அந்த லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா பாலாஜி நகர் ஹாஸ்பிட்டல்லையும் சரி சந்திரா நகர்லையும் சரி இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கிற ரேட் பார்த்திங்கன்னா 11000 பர் ஸ்கொயர் ஃபீட் மினிமம், 11000-12000 வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து அந்த ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. இப்போ நாமளும் ஒரு இடம் வந்து சேல்ஸ் பண்ணோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பாலாஜி ஹாஸ்பிட்டலேருந்து. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மெயின் ரோட்லேருந்து, ஸோ பாலாஜி ஹாஸ்பிட்டல் நமக்கு சரவணாஸ் ஒரு கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே வருங்க, அதுக்குள்ளே தான் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா, கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒன் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் வில்லாஸும் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த சைடில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூர்வீகமாக இருந்தவங்களோட ப்ராப்பர்ட்டி தான் இது. ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி இது, நார்த் வெஸ்ட்டு கார்னராக இருந்தது, அந்த கார்னர் சேல்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் ரெண்டு பிளாட் இருக்குது, யாராவது பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்தும் வாங்கிக்கிறேன், ரெண்டு பிளாட்டும் சேர்த்து வாங்கிக்கிறனாலும் ரேட் வந்து நல்லாவே நெகோசியேட் பண்ணி நம்ம வந்து பேசலாம். எல்லா சைடுமே வீடு கடைங்க எல்லாமும் இருக்கக்கூடிய இடம் தாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ரேட்டு கம்பேரிசன் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 3-4 ஸ்ட்ரீட் தள்ளி வர்றதுக்குள்ளவே பார்த்திங்க அப்படின்னா 10000-12000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா பாதி ரேட்டுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்துருது, 7000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெகோசியபிள் பண்ணி பேசலாம். இந்த பிளாட் பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு பிளாட்டுங்க, சிஎம்டிஏ அப்ரூவ்டில் இருக்குது. ஸோ இமீடியட்டாக பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி தான். பாருங்கள் வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க, ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு டாக்குமெண்ட் இப்போ நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, உங்களோட அட்வொகேட் கார்டு கொடுத்து லீகல் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லோனுக்கும் போய்க்கலாம். ஸோ லோன் போடுறதுனா லோன் போய்க்கலாம், இமீடியட்டாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஏரியாங்க குரோம்பேட்டில் பார்த்திங்கன்னா. நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது அவ்வளோ ரேரான ஒரு விஷயம், இந்த இடத்துல தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கூகுள் பின் வேணும்னாலும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வேறு ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதிலுக்கு காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.